தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் மக்கள் அதிகார இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகேயன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா ஒரு பார்க்கும் போதே ஒரு நல்ல ஒரு எழுச்சியும் தெரியுது, ஒரு நல்ல ஒரு உற்சாகமா இருக்கு. தலைவர் எவ்வளியோ தொண்டர்கள் வழி தானே. என்னோட தலைவர் பிரபாகரன் அவர்கள் வழியில் பயணிக்கிறோம். அவரை போல தானே இருப்போம். வீரமா எது வந்தாலும் செய்யல செத்துமடி அந்த காலகட்டத்தில் பயணிக்கிறாள். நாங்கள்லாம் அப்படி தான் இருப்போம். உங்களோட இந்த ஒரு முகத்தோற்றமே வந்து ஒரு ஒரு எழுச்சிக்கான ஒரு முத்திரை மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நம்முடைய ராக் தொலைக்காட்சியில் வந்து இந்த அரசியல் களம்ன்றது ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்ச்சி. ஆமாம். அதாவது வெறும் ஏதாவது ஏடாவிடமா? ஆமாம், ஏடாவிடமா. நம்ம வந்து ஒரு சாதாரண விஷயங்களை பேசாமல் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய அரசியல் எழக்கூடிய பிரச்சனைகள், சமுதாயத்தினுடைய முக்கிய தேவைகள் குறித்து தலைவர்கள்கிட்ட வந்து நம்ம வந்து கேள்விகளை முன்வைக்கிறோம். அவருடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. நாம் இப்போ நேரடியாக உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். தமிழ் மக்கள் அதிகார இயக்கம் தற்போது கையில் எடுத்திருக்கக்கூடிய மக்களுடைய முக்கிய பிரச்சனை என்ன? நம்ம எடுத்திருக்க பிரச்சனை கேட்டுனா தேர்தலில் மட்டும்தான் போட்டி இல்லை, மற்றபடி அனைத்து விதத்துலையும் பிரச்சனைகள் வந்து கையில் எடுத்திருக்கோம். எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நம்ம மேலே கிட்டத்தட்ட ஒரு 10 வழக்குகள் இருக்குது. பொது பிரச்சனை வழக்கு தான், திருட்டு வழக்கு, கொலை வழக்கு, கொள்ளை வழக்கு கிடையாது. இது அத்தனையுமே பொய் வழக்கு தான். நான் மீடியாவில் வந்து நம்ம வந்து பொய் சொல்லிட்டோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, மக்கள் பிரச்சனை கையில் எடுத்தாலே ஏதோ ஒரு விதத்தில் இந்த அரசாக இருக்கட்டும், அரசியல் கட்சியாக இருக்கட்டும், நம்மளை வந்து அந்த கட்சிக்கு அவங்க சரி செய்கிறாங்க தவறு செய்கிறாங்க அது பிரச்சனை கிடையாது. அவங்க பிரச்சனையே சொல்லிடக்கூடாது. ஏன்னா அரசுக்கும் அவங்களோட கட்சிக்கும் கெட்ட பேர் வந்துன்னு சொல்லி நம்மளை எந்தெந்த விதத்தில் முடக்கலான்னு பார்க்குறாங்களோ அந்த விதத்தில் முடக்குவாங்க. இதுதான் கிட்டத்தட்ட என் மேலே ஒரு 10 வழக்குகள் இருக்குது. இது இல்லாமல் நம்ம இயக்கத்தை பொறுத்தவரையில் தேர்தலில் மட்டும்தான் போட்டி இல்லை இது வரைக்கும். மற்றபடி அனைத்து விதத்துலேயும் நம்ம வந்து முன்னெடுத்து பண்ணிட்டு தான் இருக்கோம். பல பிரச்சனை கையாண்டுக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக சொல்லணும்னா ஒரு ஹோம் கார்டு பிரச்சனை, அதுக்கு ஜெயில் போடணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயிக்கு நிவாரணம் கொடுக்கல, இன்சூரன்ஸ், இப்போது இன்சூரன்ஸ் கொடுக்கணும் அதுக்கு கொடுக்கல, அதுக்கு சிறை போனோம். டோல்கேட் பிரச்சனை, அதுக்கு சிறை போனோம். இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனை வந்து கையில் எடுத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மேலும் அடுத்த கட்ட நகரத்துக்கான வேலைகளும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா மக்கள் பிரச்சனை என்னை கையில் எடுக்கிறோமோ அன்னைக்கு வந்து நமக்கான சூழல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு வந்து நம்மளை போட்டு அமுக்கணுன்ற ஒரு கான்செப்டில் தான் இருப்பாங்க. இவங்க எந்த விதத்துலையும் அரசை வந்து தப்பாக பேசிடக்கூடாது, புகழ்ந்து பேசணும், அந்த மாதிரி தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 10 வழக்குகள் வந்து உங்கள் மேலே இருக்குன்னு சொல்லும் போதே எவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அப்படின்றதெல்லாம் நம்மளால் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அந்த ஒரு அரசாங்கம் வந்து வழக்குகள் போடுறாங்கன்னா வழக்கு போடுறதுனால அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாமே பொய் வழக்காக தான் இருக்கும். ஒரு அரசோ அரசாங்கமோ இல்லை காவல்துறையோ வழக்கு தொடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்ன எதுக்கு இது மோட்டிவே எதுக்காகனா நீங்கள் வந்து எழுந்திருக்கக்கூடாது. மொதல் கான்செப்ட் என்னென்னா உங்களுக்கு இந்த அடுத்தது போராட்டத்துன்னு வரக்கூடாது. ஒரு அச்சுறுத்தல், ஒரு அச்சுறுத்தல், அச்சுறுத்தல் மட்டும் கிடையாது. முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து பொருளாதாரத்தை முடக்குவாங்க. அப்புறம்ல இப்போ நீங்கள் வழக்குக்கு ஒவ்வொரு நடையும் நீதிமன்றத்துக்கும் வீட்டுக்கும் இதை அலைஞ்சிட்டு இருப்பீங்க. ரெண்டாவது உங்கள் மனசை வந்து மாற்றுவாங்க, மனசை வந்து மனநிலையை வந்து சிதைச்சிடுவாங்க. இந்த வழக்கை பற்றி தானே சிந்திப்பீங்க, மற்றபடி வேறு மக்கள் பிரச்சனை பற்றி சிந்திக்க மாட்டீங்க. ஐயோ நம்ம இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம், என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற ஒரு மனநிலையை வந்து மனசு வந்து சிதைச்சிடுவாங்க. மூணாவது வந்து ரெண்டாவது பொருளாதாரம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நேரம். இது மூணுமே போயிட்டுனா நம்ம எழுந்திருக்க முடியாது. இவங்க ஒருத்தனை வந்து அடித்தோம்னா அவங்க அடுத்தது எழுந்திருக்கக்கூடாது. இதுதான் அவங்க கான்செப்டாக இருக்கும். இதை தாண்டி நம்ம வந்து எழுந்து வரோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுடைய வீரமே, செயல்பாடு, நம்மளுடைய தன்னம்பிக்கை, இது எல்லாமே சேர்ந்துன்னா வச்சுக்கலாம். இதுதான் சரி. இப்போ தமிழ் மக்கள் இந்த அதிகார இயக்கமானது வந்து மக்கள் பிரச்சனைகளை எடுத்து முன்னெடுத்து போயிட்டுருக்கீங்க. அதே நேரத்தில் பிரச்சனைகள் இல்லாத ஏதாவது நலத்திட்டங்கள் அது செய்யக்கூடிய ஒரு முயற்சியில் எதுவும் ஈடுபட்டுருக்கீங்களா? நலத்திட்டங்கள்ன்றது தான் நம்ம செய்கிறது தான், இல்லைன்னாங்க. நம்மளால முடிஞ்ச கொரோனா நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தொடர்ந்து உணவு கொடுத்தோம்.
அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர அமைப்பெல்லாம் கிடையாது, கோடிகளை வச்சுக்கிட்டு லட்சங்களை வச்சுக்கிட்டே கிடையாது. இங்கே நம்ம அமைப்பை பொறுத்தவரை இல்லாதப்பட்ட மக்கள் தான் இருப்பாங்க, ஏன்னா படித்தவங்க இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நல்லது பண்ணலாம்னு ஒரு ஒருங்கிணைக்கப்பட்டதான இந்த அமைப்பு. அதனால் பொருளாதாரன்ற கையில் வச்சுக்கிட்டே பண்ணுறதில்லை. தேவைன்ற பட்சத்தில் அதை வந்து ரெடி பண்ணி நிறைய பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். நம்மளால் என்ன முடியுதோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அது பண்ணாமலாம் கிடையாது. நிதி உதவியை தவிர பாக்கி அனைத்து விதத்தில் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொன்னீங்க தேர்தலில் வந்து ஈடுபடாது தமிழ் மக்கள் அதிகார இயக்கம் அப்படின்னீங்க. அப்போ இன்னைக்கு வந்து அரசியல் கட்சிகள்னாலே வந்து தேர்தலில் சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கு. சார், நீங்கள் சொல்லலாம் சரிதான். எப்படின்னா தேர்தலில் ஈடுபடாதீங்கன்னு சொல்கிறீங்க. தேர்தலில் ஈடுபடாத என்ன காரணம் கேட்டினா, அங்கே மிகப்பெரிய தேர்தலில் ஈடுபடாதான் தான் பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு அளவு தேவை இருக்குது, சரியா? ரெண்டாவது படைபலம், பணபலம், இது இருந்தால் மட்டும்தான் தேர்தலை சந்திக்கணும், சரிங்களா? நம்ம மிகப்பெரிய பொருளாதாரத்தில் வந்து பலமே வாய்ந்தவர் கிடையாது. ரெண்டாவது மூணாவது வந்து மக்கள் பிரச்சனை வந்து இங்கே வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அரசுகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன் இந்த ஒரு கூட்டமைப்பாக இருக்கும்? நாங்கள் வந்து அரசியல் கட்சி உடனே அமைப்ப ஆரம்பித்து தேர்தலில் நின்று அமைச்சர் ஆகி இல்லை எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி அதெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம எல்லாம் ஒரு அமைப்பாக இருக்கிறது நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம கூக்குரல் விட்டு எழுப்புறப்போ இந்த அரசுக்கோ அரசு அதிகாரிகளோ கொண்டு போய் சேர்க்கறது தான் வேலை. அங்கே சேர்த்து அந்த பிரச்சனை சரி பண்ணுறது தான் நம்ம அமைப்பாக இருக்கும். தேர்தலில் வெற்றியாகி இருக்கிற எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், இல்லை அரசு அதிகாரம் இருக்கட்டும், இது எல்லாம் எப்போதும் உள்ளது தான். இதில் ஒரு பெரிய மாற்றம் வந்துட போகிறதில்ல. நம்ம வந்து நம்ம பிரச்சனையை மக்கள் பிரச்சனையை கொண்டு போய் அவங்க காதில் சேர்க்கறது, அந்த பிரச்சனை தீர்க்கறது தான் நம்ம கவனமாக இருக்கணும். வேற பதவி பொருளாதாரம் இது நமக்கு அந்த கான்செப்ட் கிடையாது, சரிங்களா? இப்படியும் நம்ம வந்து மக்களுக்கு சேவை பண்ணலாம், சேவை பண்ண முடியாமல் கிடையாது. பதவிக்கு வந்து தான் சேவை பண்ணும் கிடையாது. பதவிக்கு வந்தால் இருக்குது, நீங்கள் சொல்ல இல்லைன்னா சொல்ல, அதே நேரத்தில் இப்படியும் நம்ம பண்ணலான்றதான் நம்மளுடைய கான்செப்டாக இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மொழி பேசாத பிற மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து அதிகாரத்தை கையில் எடுத்திருக்காங்க. ஆமாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் மக்கள் வந்து நேரடி அரசியலில் வந்து ஈடுபடுறத வந்து நிறைய தலைவர்கள் வந்து வரவேற்கிறாங்க. ஆமாம். இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ பிரபல நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய ஒரு வருடத்திற்கு 200 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியத்தை விட்டுட்டு முழு நேர அரசியலில் ஈடுபடுறதுக்கு நிறைய தலைவர்கள் வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. தமிழ் மக்கள் அதிகார இயக்கம் விஜயினுடைய இந்த அரசியல் பிரவேசத்தை எப்படி பார்க்குறாங்க? நான் என்னை பொறுத்தவரை இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வருவதென்று மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அரசியல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ இது வந்து ஒரு ஆதரவாக எடுத்துக்கலாமா? ஆதரவும் நான் சொல்ல வரல, ஆதரவுங்களாம் எதிர்ப்பும் இல்லை, உள்ளதை உள்ளபடி நான் சொல்கிறேன் என்ன நிலவரன்றது. ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு கடல், இந்த கடலில் எவ்வளவு கொட்டினாலும் நிரம்பாது. இதுதான் அரசியல் கட்சிக்கு நிலைமைன்னு வச்சுங்களா. இதே சூழ்நிலைக்கு அடுத்தபடி என்னென்னா, எல்லா மனிதர்களுக்கும் உச்சத்தில் இருக்கிற எவ்வளோ பெரிய மனிதர்களுக்கும் ஒரு நாள் வந்து சரிவுன்ற வரும் இல்லையா, அந்த சரிவை இவரே தேடிக்கிறாரோன்னு நினைக்கிறேன் என்ன தெரிஞ்சு. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டோட மக்கள் நிலை வேறு மாதிரி இருக்கும். இங்கே அரசியல் நின்னோடனே உடனே வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், நிறைய பேர் சொல்கிறாங்க எம்ஜிஆரும் டாப்பில் இருந்தார், விஜயும் டாப்பில் இருக்காங்கட்டு, அது அப்படி கிடையாது. எம்ஜிஆர் வந்து அடிப்படையிலேயே காங்கிரஸில் இருந்தார், காங்கிரஸ்லேருந்து திமுக வந்தார், திமுகலேருந்து கட்சி ஆரம்பித்தார், அடிப்படை அரசியலை கற்றுக்கிட்டவர். இரண்டாவது பார்த்தீங்கன்னா மக்களை போய் சந்தித்தவர், மக்கள் பிரச்சனையை வந்து சந்தித்தவர், மக்கள்கிட்ட என்ன தேவை என்ன தேவையில்லை எல்லாத்தையும் புரிஞ்ச ஒரு நபர் தான் எம்ஜிஆர். அப்போது அவர் பல தரப்பு மக்களை கடந்து வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கி ஆட்சியை பிடிச்சார். அதே நிலையில் இப்போ இருக்கிற நடிகர்கள் பெரும்பாலும் இருக்குது. ஆனால் அறிக்கீடுக்கு மன்னிக்கணும், இப்போ விஜய் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நேரடி ஒரு அரசியலில் ஈடுபடவில்லைனாலும் கூட மக்களுடைய தேவை இருக்குது. நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறேன் சரிதான். எப்போ இதெல்லாம் பண்ணார் அவர்? ஒரு கடந்த ஒரு 10 வருடங்களாகவே தன்னுடைய வந்து ரசிகர் மன்றத்தின் மூலமாக இந்த மாதிரி மக்கள் நலத்திட்டங்களை எல்லாம் அவர் பண்ணிட்டு வர்றார். சரி, 10 வருடமே கடந்த 2 ஒரே அம்சம் இப்போ 2023 சரிங்களா, 2014-13 பண்ண ஆரம்பிச்சிருப்பாரா? அதுக்கு முன்னாடி ஏன் என்ன பண்ணல, ஏன் பண்ணல? இல்லை அதுக்கு அரசியல் கட்சிக்கு வர வேண்டாம்ன்ற ஒரு மனநிலை இருந்தாரா?
அதாவது நான் சொல்ல வந்த கருத்தை விட்டுருவேன், நேரடி அரசியல் இல்லாம அரசியல்ன்றது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சலாம் மக்கள் தொடர்புடைய விஷயம். நீ எனக்கு தெரிஞ்சலாம் பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிக்கு தொடங்க போறோம்ன்ற ஒரு மனநிலைக்கு வந்த பிறகுதான் மக்கள் பணின்ற ஒன்று எடுத்து நிறைய சங்கம் மூலயமா அவங்க ஒரு சங்கம் மூலயமா ரசிகர்கள் மூலயமா பண்ணாரு. சரிங்களா, இது நீங்க ஒரு விளம்பரம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? அது பண்ணாதாங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க, அவர் பண்ணாதான் அவரை பின்னாடி நிற்பாங்க, அது எதுவுமே பண்ணாம அப்படி வருவாங்க. விஜயகாந்த் பண்ணாரு, விஜயகாந்த் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்றேன், அவர் எப்பயிலிருந்து பண்ணாரு விஜயகாந்த். நீங்க அப்படி சமகாலத்தில் ஒரே அம்சம், சமகாலத்துல நீங்க பாருங்க ரெண்டு நடிகரை பாருங்க, விஜயகாந்தையும் பாருங்க விஜயும் பாருங்க, யாரு சிறந்ததா செஞ்சாரு? திரு விஜயகாந்த். விஜயகாந்தா விஜய்ல நீ அப்படி என்னோட கேள்வி சொல்லுங்க, விஜயகாந்தா விஜயா? விஜயகாந்த் சிறப்பா மக்களுக்கு சேவை செஞ்சாரா? விஜய் மக்களுக்கு சிறப்பா சேவை செஞ்சாரா? விஜயகாந்த் அவர்கள் அதை கேட்கல, உங்கள்ட்ட ரெண்டு இதுல யாரு சிறப்பா செஞ்சாங்க உங்கள்ட்ட நான் கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மாதிரி சொல்லுங்க. சிறப்புன்னு சொல்றதை விட அதிகமா சரி அதிகமா செஞ்சது யாரு? விஜயகாந்த் அவர்கள். அப்படிப்பட்ட அவருடைய வயது, அவருடைய அனுபவம், பொருளாதாரம் எல்லாத்தையும் நம்ம ஒப்பிடணும். அவரும் இல்ல எல்லாமே பொருளாதாரம் எல்லாம் ஒப்பிடுங்க. விஜயகாந்த் காலத்திலேயே விஜய் வந்து டாப்ல இருந்தாரு, சரிங்களா, 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினாரு. ஏன் அப்பெல்லாம் செய்யாதவர் கடந்த 10 சரிதானே? நான் அவரை எதிர்த்து பேசணும்லாம் சொல்ல வரல, நிலவரத்தை நான் சொல்கிறேன். சரிங்களா, அரசியல் கட்சி தொடங்க போகிறோன்ற ஒரு மனநிலைக்கு வந்த பிறகு மக்களுக்கு சேவை செய்கிறப்போ இது எந்த விதத்தை ஏற்றுக்க முறை இருக்குது? ஏத்துக்க முடியும், என்னால ஏத்துக்க முடியல. சரிங்களா, இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டீங்க, இல்ல இல்ல வரவேற்க தகுந்த விஷயம்னு சொன்னீங்க, இல்ல 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 அதுக்கப்புறம் இது ஒரு கட்சி தொடங்கணும் தப்பு இல்ல. ஏன் அது தொடங்கணும்னு சொன்னா யார் ஒரு நான் சொல்ல வந்த விஷயத்தையே விட்டுட்டோம். சரிங்களா, எல்லா மனிதர்களுமே எவ்வளவு பேர் உச்சத்துல போனாலும் ஒரு நாள் டப்புன்னு கீழே விடுவாங்க பாருங்க. இதுதான் விஜய் இப்ப பண்ணியிருக்காரு, தனக்கு தானே சூனிய வச்சுக்கிட்டாரு. அரசியல் கட்சின்ற பேர்ல, வெற்றி கழகன்ற பேர்ல தனக்கு தானே சூனிய வச்சுக்கிட்டாருன்னு என்னுடைய கருத்து. ஏன்னா எல்லா மனிதர்களுக்குமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாருங்க எவ்வளோ பெரிய மனிதராகட்டுமே ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரமாக இருக்க எல்லா விதத்தையும் நொடிச்சு போவாங்க. இது வரைக்கும் அவர் சினிமாவுக்கு வந்ததுலேருந்து இது வரைக்கும் அவர் வந்து கீழே வந்ததில்லை. சரிங்களா, இப்போ வடிவேல் எவ்வளோ பெரிய நடிகர், வடிவேல சொல்லியா? உச்சம் தொட்ட நடிகர், உச்சம் தொட்ட நடிகர். அப்போவே நடிகர்களுக்கு ஈக்குவலாக கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கினார். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் ஒரு நாள் திடீர்னு கீழே வந்து உளுந்தார்ல, அந்த மாதிரி இவரும் உழுவுன்னு உள்ள அதுக்கு இவரே குழியை நோண்டிக்கிட்டாரு. அரசியல் கட்சின்றது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் மக்கள் இன்றைக்கி வந்தோடனே நாளைக்கு ஓட்டு போட்டுற மாட்டாங்க, அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் வாய்ப்பே கிடையாது. சரிங்களா, இவர் வந்தோடனே ஓட்டை போட்டு திடீர்னு தூக்கி எம்எல்ஏ ஜெயிக்கிறதே கஷ்டங்க. இல்லை 2024 கூட அவர் கட்சி அறிவிச்சதுக்கு அப்புறம் பாராளுமன்ற தேர்தலில் அவங்க சந்திக்கல அவங்க ஒரு தெளிவாக ஒரு அதான் நான் சொல்கிறேன், 2024 தேர்தலில் முன்னிறுத்தி நிறுத்துறாங்க நிற்கிறாங்க, 10 சீட்டு கூட வராது. ஏன், 2 சீட்டு வர்றதே கஷ்டம், 2 இல்லை 1 வந்ததே கஷ்டம். ஒருவேளை கூட்டணி ஏதாவது போனார்னா வாய்ப்பு இருக்கு, 5-10 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டணி போகலை தனிச்சு நின்னார்னா 1-2 வர்றதே கஷ்டம், வரைய அவர் ஜெயிக்கிறதே கஷ்டம். நான் தான் சொல்லிட்டேன் அதுக்கு பதில் ஒரே வார்த்தையா, எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நடிகனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் கீழே விழுவாங்கல்ல. திரு விஜயகாந்த் அவர்கள் மாதிரி தொடர்ந்து முயற்சி பண்ணால முதல் முறை வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அதுக்கப்புறம் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு வந்து உயர்ந்தாங்க. சரி, அடுத்து அவர் தான் வந்து முதல்வர் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமா இருந்ததுபடி சொல்லப்பட்டார். சரி, அதே போன்ற ஒரு வாய்ப்பு வந்து நடிகர் விஜய் அவர்களுக்கு வரலாம்ல? எப்படி வரும்? முதல் தேர்தல் அவர் அவ்வளவு இல்ல, நம்ம யாரும் ஒப்பிட முடியாது. நான் என்ன சொல்றேன், அரசியல் பார்வை, அரசியல் பார்வை அவர் மக்களுக்கு செஞ்சதை விட இவரு அந்த அளவுக்கு ஒண்ணும் பெருசா செய்யல. சரிங்களா, அவர் மக்கள் பிரச்சனை கையில தொடர்ந்து செய்யலாம். எப்படி செய்யலாம்? தொடர்ந்து வரும் காலங்கள்ல வந்து மக்கள் நல்ல பணிகளை அவர் கையில் எடுக்கலாம், பிரச்சனைகளை வந்து பேச கையில் எடுத்தா ஓட்டு போட்டுருவாங்களா? அது மக்கள் கையில இருக்கு, மக்கள் கையில இல்ல, போட்டுருவாங்களா? மக்களுடைய கையில தான், கையில கிடையாதுங்கிறேன், வேற யாரும் ஓட மாட்டாங்கிறேன். எப்போ எப்போ தமிழ்நாட்டு மக்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கட்சி தொடங்குறாங்கன்னா மனசோட மக்களோட மனசுல போய் இன்னலாம். சரி, தமிழ்நாட்டு மக்களுடைய ஓட்டு எதன் அடிப்படையில் இருக்குன்னு உங்களோட தமிழ் மக்கள் அதிகாரம், தமிழ் மக்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை அடிப்படையில் தான் இருக்கு. இன்னைக்கு யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களோட தான் ஓட்டு போடுவான்னு இருக்கு. அது ஒரு வரவேற்க தகுந்த விஷயம்னு பார்க்குதா? மிக மோசமான விஷயம் தான் சொல்லணும். அதை மாற்ற வேண்டிய பொறுப்பு யாருடையது? யாருக்கு இருக்கு? அரசியல் கட்சி இருக்கு, அரசியல் அரசாங்கத்துக்கு இருக்கு,
தேர்தல் நம்முடைய இயக்கத்தினுடைய பொறுப்பாக கூட எடுத்து செய்யலாமே. செய்யலாமே, தப்பு இல்லையே. இதுவும் ஒரு அதிகாரம். நம்ம தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காணொலி பேசுறதுக்கும் காசு வாங்கிட்டு ஓட்டு போற தப்புன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். கடைசியா கொடுத்தா சொல்லியிருக்கோம். கடந்த தேர்தல் இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம், காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, அப்படி வாங்கினா நீங்க சுயேட்சைக்கு போடுங்கதான் சொல்றேன். நானு போன டைம் நான் பேசினேன், ஏதோ ஒரு சேனல்ல பேசும்போது சொன்னேன், சுயேட்சைக்கு ஓட்டு போடுங்க, தப்பு கிடையாது. நீ இங்க என்ன பிரச்சனைனா, இங்க யாருக்கு ஜெயிக்க போறனோ அவங்களுக்கு ஓட்டு போடுறேன் என்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்காங்க. நம்ம ஓட்டு போட்டு அவர் ஜெயிச்சிட்டாருன்னு ஒரு மகிழ்ச்சி, அது அப்படி கிடையாது, அப்படி இருக்கக்கூடாது. நீ ஒரு சுயேட்சைக்கு போடு, உன் ஓட்டு போட்டு அவர் தோத்தா ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆகிட போகிறதில்ல, வெற்றி பெற்றும் ஒன்றாக போகிறதில்ல, தோத்தும் ஒன்றாக போகிறதில்ல. ஒரு நல்ல வேட்பாளர் போட்டுன்னு ஒரு மனதிருத்தியாக ஓட்ட போடு, சரிதானே? நல்லா இருக்கல, படித்த இளைஞராக இருக்கட்டும், நல்லவராக இருக்கட்டும், மக்களுக்கு செய்யணும் ஒரு சுயேட்சையாக இருக்கட்டும், அவங்களுக்கு போடுங்க, தப்பு கிடையாதுல்ல. நீங்க ஜெயிக்க போகிற ஆட்கள் போடுங்க, உனக்கு பிடிச்சிருக்குன்றதை ஓட்டு போடக்கூடாது, காசு இருக்குன்னு ஓட்டு போடக்கூடாது. இவர் நல்லவரா கெட்டவரா, பிடிச்சிருக்கு வேற, நல்லவர் கெட்டவர்ன்ற வேற. ஏன்னா ஒரு ஒரு வில்லனை கூட எனக்கு பிடிச்சிருக்கும், மக்களுக்கு ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணிடுறேன் அவர் கூட எனக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் மக்களுக்கு என்ன செய்வார் அதை பார்த்து தான் அவங்களுக்கு ஓட்டு போடணும். இது போட்டாலே தமிழ்நாட்டோட தலையத்துக்கு மாறும். இது என்னுடைய கருத்து, கருத்தை கேளுங்க. இப்போது தமிழக முதல்வர் அவர்கள் வந்து அமெரிக்க பயணம் போயிருக்காரு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக. கடந்த ஆட்சியில் கூட வந்து திரு முதல்வர் முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் கூட வந்து அமெரிக்க பயணம் போனாங்க முதலீடுகளை ஈர்ப்பதற்கு. இது வந்து ஒரு நல்ல வரவேற்க தகுந்த விஷயமா தான் வந்து மக்கள் பாக்குறாங்க. நியூஸ்ல தானே சொன்னாங்க இது தமிழ் மக்கள் அதிகாரம் இயக்கம் வந்து, இயக்கத்தினுடைய பார்வை என்ன, இது வரவேற்க தகுந்த விஷயம் தானே முதலீடுகளை ஈர்ப்பது, தொழில் பெருகுன்றாங்க, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. நீங்க நானா கேக்குறேன், உங்கள்கிட்ட செய்தியில சொல்றது அத்தனை உண்மை, நீங்க நம்புறீங்களா? அது தமிழ்நாட்டு மக்கள் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்காங்களா? அது உண்மை, உண்மைக்கு புறம்பானது அப்படின்றது வந்து இரண்டாம் பட்சம். உண்மையா வரவேற்க, நானா சொல்றேன்னா உண்மையா உணர்வுபூர்வமா அவர் அதுக்காக தான் போனார்னா நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம். ஒருவேளை கருப்பு பணமோ மற்ற வேற விதமான தொழிலோ முதலீடுக்காகவோ இதுக்கெல்லாம் போனால் தான் மக்கள் தான் பார்த்துக்கணும். நான் சொல்லலை அதுக்கான பதில், சரிங்களா?